செம்பொன் மயில் மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமான் ஆனவர் நம்முடைய வினைகளை தீர்ப்பதற்காகத்தான் அவர் அருளி செய்கிறார். இந்த மகா கந்தசஷ்டியினுடைய இரண்டாவது நாளில் இருக்கிறோம். இன்று அருணகிரிநாதர் அருளிய ஒரு மிகச்சிறந்த பாடலை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். வேலனை வணங்காத நாளே இருக்காது அல்லவா? வேலனை வணங்காமல் வேறென்ன வேலை? இந்த மகா கந்தசஷ்டியின் இரண்டாம் நாளில் அவரை பற்றி சிந்திப்போமாக. நான் என் செய்யும் வினைத்தான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல்தான் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசருடைய இரு தாளும் சிலம்பும் கடம்ப மாலையும் எனக்கு முன்னே தோன்றிடுமே. நாள் அதாவது வாரத்தினுடைய ஏழு நாட்களும் 27 நட்சத்திரங்களும் என்ன செய்ய முடியும்? அது மட்டும் அல்லாமல் நாம் முன் பிறவியில் செய்த ஊழ்வினையால் தான் என்ன செய்ய முடியும்? நம்முடைய இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கின்ற நன்மையும் தீமையும், போன ஜென்மத்தில் நாம் செய்த நல்வினையும் தீவினையால் தான் நமக்கு நடக்கின்றது. அவ்வாறு அந்த வினையால் தான் என்ன செய்ய முடியும்? என்னை நாடி வந்த கோல்தான், 9 கிரகங்களால் தான் என்னத்தான் செய்ய முடியும்? என்னை நாடி வந்த கொடும் கூற்று என்று சொல்லப்படுகின்ற யமனால் தான் என்ன செய்ய முடியும்? முருகப்பெருமானுடைய 2 தாள்களும் அவருடைய 12 கரங்களும், அந்த 12 கரங்களும் 12 தோள்களிலும் அவர் அணிந்திருக்கும் கடம்ப மாலையும் எனக்கு முன்னே தோன்றிடுமே. முருகன் இருக்கும் பொழுது எந்த தீவினையும் நம்மை அணுகாது என்று கூறுகிறார் அருணகிரிநாதர். முருகனை இந்த கந்தசஷ்டியினுடைய இரண்டாம் நாளில் வழிபட்டு வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் வளங்களும் அனைவரும் பெறுவோமாக. அனைவருக்கும் இந்த விரதத்தின் பலனானது, இந்த விரதத்தின் சிறப்பானது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். விரதத்தின் பலனை முருகன் பெருமானவர் உடனடியாக தந்துவிடுவார் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அனைவரும் முருகப்பெருமானை வழிபட்டு வாழ்வில் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் பெறுவோமாக. கந்தா சரணம், முருகா சரணம், குருபரா சரணம், சரணம்.